இதெல்லாம் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சதா, புதுசாக செஞ்சு கொடுக்க முடிஞ்சது இந்த உடம்புனால? எப்போ ஒரு அம்மா அஞ்சு குழந்தைய பெற்றுட்டாங்களோ அஞ்சு புது இருதயமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு சின்ன ஓட்டையாமா, இது ஆஸ்பத்திரியில் போனால் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் இருதயத்தில் ஓட்டை வந்துருச்சு, ஒரு வருஷத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா உயிர் போகும்னு சொல்கிறாங்களே, நான் கேட்குறேன், புதுசாக அஞ்சு இருதயத்தையே உருவாக்க தெரிஞ்ச ஒரு உடம்புக்கு, இந்த அம்மாவோட உடம்புக்கு, இந்த அம்மா உடம்புல இருக்கிற ஒரு குட்டியூண்டு இருதயத்தில் இருக்கிற தம்மா தூண்டு ஓட்டையை ஒட்டி பீசி வைக்க தெரியாதா? எங்கே போச்சு புத்தி? அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் இந்த அம்மாவோட உடம்புல என்னமோ இருந்திருக்குது, இப்போ என்னமோ இல்லை. அந்த என்ன இல்லைன்னு கண்டுபிடிச்சி இப்போ வச்சிட்டோம்னா அந்த ஓட்டை தானே அடைஞ்சிரும், ஒரு ரூபா செலவில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். என்னென்னா இருதயத்தில் ஓட்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நோய் இருதய சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. யாராவது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உருப்படாது. இருதயத்தில் ஓட்டைங்கிற நோய் இருதய சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. எப்படின்னு கேட்டால் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் உடம்புக்கு தேவைப்படுது, அந்த பொருள் ரத்தத்தில் கெட்டு போய் கிடக்கு. இந்த கெட்டு போன பொருளை கொண்டு போய் ஓட்டையை அடைக்க முயற்சி பண்ணுது, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்கள், இருதயத்தில் ஓட்டைங்கிற நோய் இருதய சம்மந்தப்பட்ட நோயா இல்லை ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன சம்மந்தப்பட்ட நோயா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கெட்டு போன பொருளை நல்ல பொருளாக மாற்றுறக்கு டெக்னிக் கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கிட்டு மாற்றி வச்சிட்டோம்னா இயற்கையாக தானாக ஓட்டை அடைஞ்சிருமா? அப்போ இருதயத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்லை ரத்தத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? இது ஒரு காரணம். ரெண்டாவது, இருதயத்தில் ஓட்டைங்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் ரத்தத்தில் இல்லை. இப்போ பொருள் இல்லாதனால உடம்பு என்ன பண்ணுது, ஐயோ அந்த பொருள் இல்லையே, என்றைக்காவது வந்துச்சுன்னா எடுத்து அந்த ஓட்டையை அடைக்கலாம்னு முயற்சி பண்ணுது. அந்த இருதய ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் ரத்தத்தில் இல்லை. உடம்பு ஏங்கிட்டு இருக்கு அந்த பொருள் வந்தால் ஓட்டையை அடைக்கலான்னு. இப்போது அந்த பொருளை எப்படி வைக்கிறதுன்னு டெக்னிக் கற்றுக்கிட்டு இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். வச்சுட்டா ஓட்டை தானே அடைஞ்சிருமா? அப்போ ரெண்டாவது காரணம், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால் இறுதி ஓட்டை அடையாது. மூணாவது காரணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனோட உடம்புலையும் ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அளவு கம்மியான என்னாகும், எப்போ ரத்தத்தோட அளவு கம்மியாகுதோ உடம்புல எந்த உறுப்பையும் குணப்படுத்தாது, எந்த நோயும் குணப்படுத்தாது. ஸோ ரத்தத்தின் அளவு கம்மியான போனால் கூட ஓட்டையை அடைக்க முடியாமல் போயிடலாம். இது மூணாவது காரணம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனால் ஓட்டை அடையாது, இருதயத்தில் வலி வருது, ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு, ஸ்கேன் பண்ணியாச்சு, உங்கள் இருதயத்தில் ஓட்டை இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட்டு வச்சாச்சு, நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க, வேறு ஒருத்தருக்கு ஓட்டை இருக்குது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு தெரியாம மாறிடுச்சு, இது நர்ஸ் தெரியாமல் மாற்றிட்டாங்க, டாக்டருக்கு தெரியாமல் பார்க்குறாரு, பார்த்துட்டு சார் உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருக்குது சொல்லிட்டார். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே கால் வச்சோன்னே உண்மையிலே ஓட்டை இல்லை, ஆனால் தப்பாக விசி வந்துருச்சா, மனசு கெட்டு போச்சா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இருதயத்தில் ஓட்டை வந்துருச்சு நினைப்பீங்களா, சாப்பிடும்போது தூங்கும்போது லெட்டின் போகும்போது இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தால் என்னாங்க தெரியுமா, மூணு மாதத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே ஓட்டை வந்துடும். மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, மனசை நினச்சா அந்த காரியத்தை முடிச்சிடும். உண்மையில் அப்படி தாங்க, இந்த மனசை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை, நோய் மனசில் தான் வருது, வேறு எங்கேயுமே கிடையாது. உண்மையிலே பார்த்தா மனசு தான் பசி ஏற்படுத்த தெரியுங்களா, சாப்பிட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருங்க, டைம் பார்க்காதீங்க, பசியே எடுக்காது. 11 மணி பார்த்தோன்னே 1 மணிக்கு பசிக்கும்னு மனதை முடிவு பண்ணிடுறோம். 12:30 ஆச்சுன்னா இன்னும் அரை பசி முடிவு பண்ணி தான் பசி வருது. வாட்சர் அதை ஊரில் இருந்து பாருங்கள், பசியே எடுக்காது. ஏன்னா தெரியாது உங்களுக்கு, பசியும் தெரியாது. இப்படி என்னாதுன்னா எல்லா விஷயமும் மனசு தான் முடிவு பண்ணுது. இதுக்கு நிறைய கதை இருக்குது, ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. மனசு கெட்டு போனால் நோய் வரும். இதே உங்கள் மனசில் இருதய ஓட்டையெல்லாம் என் உடம்பு அடைச்சிடும் அப்படின்னு விட்டுட்டு பேசாமல் சும்மா இருந்தீங்கன்னா ஓட்டை அடைஞ்சிடும். யாரெல்லாம் எனக்கு நோய் வந்துருச்சு அது குணப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ குணப்படுத்த முடியாது. என் நோய் வந்துருச்சு பரவாயில்ல, என் உடம்புக்கு தெரியும் அது குணப்படுத்தும், உடம்பையோ கடவுளையோ குருநாதரையோ நம்பி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நடந்துடுது. எத்தனையோ ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கிட்டையும் நம்பி போகிறாங்கல்ல, எத்தனை பேர் குணமாகறாங்க, எல்லாத்துக்கும் பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பி போனால் தான் குணப்படுத்த முடியும், அங்கே நம்பிக்கை தான் முக்கியம். யாராவது என்ன நம்பி வந்தீங்கன்னா நீங்கள் குணமாயிருவீங்க, எங்கிட்ட ஒரு பவர் இல்லை, நீங்கள் நம்பினா குணமாயிருவீங்க, அவ்வளோதான். இதை நடந்துகிட்ருக்கு, இது யாருக்கு புரிய மாட்டேங்குது, சொல்கிறாங்க இல்லையா,
நம்பி வந்தால் மட்டும்தான் குணமாகணும்னு அப்போ நீங்கள் குணப்படுத்தலை, அதை புரிஞ்சுக்குங்க. இந்த மைக்கை நம்பி நீங்கள் உட்காந்து நினச்சிங்கன்னா இந்த மைக்கை என்ன குணப்படுத்த நினச்சிங்கன்னா குணப்படுத்திடுவீங்க. உண்மையில் நம்ம நம்பிக்கை தான் குணப்படுத்திகிட்டு இருக்கு. இல்லைன்னா குணப்படுத்துகிற அத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவாங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லா சாமியாக இருக்கும், கடைசியாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கண்ணு போயிடுது, எல்லாம் நடக்குது. இவங்க எல்லாத்தையும் குணப்படுத்துறதா இருந்தால் இவங்க ஏன் குணப்படுத்திக்க முடியாது? உண்மை நீங்கள் தான் குணப்படுத்திக்கிறீங்க. நானே சொல்கிறேன், யாரையோ நம்பி குணப்படுத்த விட உங்களை நம்பி குணப்படுத்திக்கங்க. அதனால் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அஞ்சாவது அறிவு. நம்ம உடம்புல ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு ஒழுங்காக இருந்துச்சுன்னா குணமாயிரும். அந்த அறிவு கெட்டு போனால் குணப்படுத்த முடியாது. இது அஞ்சாவது காரணம். இப்போ சொல்லுங்கள், இருதயத்தில் ஓட்டைங்கிற நோய் இருதய சம்பந்தப்பட்ட நோயா இல்லை இது அஞ்சு சம்மந்தப்பட்ட நோயா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனாவா? அப்போ இந்த அஞ்சையும் ஒழுங்காக வச்சுக்கிறது எப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஒழுங்காக வச்சுக்கிட்டா இறுதி ஓட்டை தானே அடைஞ்சிருமா? வேலை முடிஞ்சதா? ஆப்ரேஷன் தேவையா? உடனே எல்லாரும் பார்ப்பீங்க, சரி இறுதி ஓட்டைக்கு ஐடியா சொல்லிட்டாரு, இனி கண்ணு காது மூக்கு கிட்னி கணையும் நம்ம உற்பத்தியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாருன்னு. எல்லாத்துக்கும் இதே டெக்னிக், அவ்வளோதான். யாராவது கிட்னி ஃபெயிலியர் சொன்னீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற நோய் கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது, அதுவும் இது அஞ்சு சம்மந்தப்பட்ட நோய். புரிஞ்சுங்களா? அந்த கிட்னி குணப்படுத்துறதுக்கு உடம்புக்கு தெரியும், அதுக்கு தேவையான சில பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, அளவு கம்மியாச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சா? இனிமேல் யார் எந்த உறுப்பில் எந்த நோய் பற்றி என்கிட்ட சொன்னாலும் நான் இது அஞ்சு தான் காரணம்னு சொல்லுவேன், அந்த உறுப்பு காரணம் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படியா? நம்ம முடியலையே அப்படின்னீங்கன்னா, நிறையா பேர் கண்ணில் கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கண்ணாடி மாட்டிருக்கீங்கள, இந்த கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? எப்போ கண்ணாடியோட பவர் அதிகமாகிட்டே போகுதோ உங்கள் கண்ணு பவர் கம்மியாகிட்டு வருதுன்னு அர்த்தமா? உங்கள் கண்ணை நல்லா கெடுக்கிறதுக்கு ஏன் கண்ணாடி மாட்டிகிட்ருக்கீங்க காசு கொடுத்து? கண் டாக்டர்னா ஓரளவுக்கு தெரியிற கண்ணை போனீங்கன்னா இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். கண்ணாடி மாட்டினா இன்னும் நல்லா தானே கெட்டு போயிட்டுருக்கு. இதுக்கு எதுக்கு டாக்டர் உங்களுக்கு வேணும்? ஏன்னா கிட்ட பார்வை தூரப்பாவைங்கிறது கண்ணு சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. அந்த கண்ணுக்கு தேவையான சில பொருள் ரத்தத்தில் கெட்டு போயிருக்கு, இல்லாமல் போயிருக்கு. புரிஞ்சுங்களா? அஞ்சு காரணம் சொன்னல. இந்த அஞ்சு காரணத்தை அன்றைக்கி சரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்ணு புதுசாக மாற்றிருக்கலாம், கண்ணாடி தூக்கி வீசிருக்கலாம். இது எப்படி தெரியும்? கண்ணில் கண்ணாடி மாட்டது எப்படி தெரியுமா இருக்குது? சப்பாத்தி கண்ணாடி மாட்டுற மாதிரி இருக்குது. சப்பாத்தியில் நோய் இல்லை, கோதுமாவில் நோய். கோதுமாவை பற்றி கவலையாக போடல. கண் டாக்டர் முக்காவாசியில் கண்ணாடி மாட்டிருக்காங்களா? எல்லா கண்டாக்டரும் கண்ணாடி மாட்டிருப்பாங்க. தன் கண்ணவே ஒழுங்காக வச்சுக்க தெரியாத டாக்டர் நீங்கள் போனீங்க. முதல்ல கண் டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க. நான் சொல்கிற மாதிரி அஞ்சு டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவர் கண்ணாடி கழட்டிடலாம், நல்லா கண்ணு தெரியும் அவருக்கு. பிரச்சனை கண்ணில் கிடையாது. இது உதாரணத்துக்கு சொன்னாங்க, உடனே கண்ணை மட்டும் பிடிச்சிக்காதீங்க. இதே மாதிரி தான் எந்த உறுப்புலையும் நோய் கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால், இல்லாமல் போனால், அளவு கம்மியானால், மனசு கெட்டு போனால், அறிவு கட்டி தான் நோய் வரும். இந்த அஞ்சு தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இது புரியாமல் ஒவ்வொரு உறுப்புலையும் போய் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா நோய் பெருசாகும், கம்மியாகாது. சரிங்க, என்னமோ அஞ்சு அஞ்சுன்னு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதுவும் ஒழுங்காக வச்சு சொல்லித்தருவீங்களாமா? சரி, சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒழுங்காக வச்சுக்கிறேன். இனிமேல் வேணா நோய் வராதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குவேன். வந்த நோய் குணமாகுமா அப்படின்னு கேள்வி வரும். என் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கணையம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கண்ணு கெட்டு போச்சு, நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் இனிமேல் வராது, ஒத்துக்கிறேன். வந்த நோய் குணப்படுத்த முடியுமா? நான் ஒன்றும் வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றிலாம் பேசலைங்க. வந்த நோய் குணப்படுத்த முடியும். கிட்னி ஃபெயிலியர்னா 50% ஃபெயிலியர் இருக்கா? டயாலிஸ் பண்ணுறீங்களா? டயாலிஸ் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டா 60%, 70%, 80% அதிகமாகிட்டு போகுதா இல்லை கம்மியாகிட்டு வருதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். என் கிட்னி 50% ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு, நான் டயாலிஸ் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ 40-30%க்கு வந்து புது கிட்னியாக உருவாயிருச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள். அரத்தில் அப்போது 50% கெட்டு போன கிட்னியை இன்னும் நல்லா கெடுக்கிறதுக்கு டயாலிஸ் பண்ணுவீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ கிட்னி ஃபெயிலுங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே இல்லை. அப்படிப்பட்ட 50% ஃபெயில் இருக்கிற கிட்னியை தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, நாம் சொல்கிற மாதிரி இந்த அஞ்சு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் இனிமேல் கெட்டு போகாதுங்கிறல, கெட்டு போனது குணமாகும். 50%, 40%, 30%, 20%னு வந்து புது கிட்னி உருவாகும். இப்போ நம்ம சொல்ல போகிற டெக்னிக்கு வருமுன் காப்போம் திட்டமெல்லாம் இல்லை, வந்த நோயை அடியோடு குணப்படுத்துகிற திட்டம். இது எப்படின்னு கேட்டால், உள்ள கையில் தோல் இருக்குல்ல, இது அடிக்கடி உரியது பார்த்துருக்கீங்களா? உள்ளங்கால தோல் உரிஞ்சு புதுசு, அதாவது நீங்கள் வச்சுருக்க உள்ளங்கை தோல் போன வருஷம் இருந்த தோலாக புதுத்தோலா, புதுத்தோல் பிறக்கும்போது இருந்த தோல் கிடையாது. நகம் புது புது நகமாக உருவாகுதா? வளர்ந்து வளர்ந்து முடி புதுசாக மாறுதா? இதை மட்டும் தானே பார்த்துருக்குறோம். கண்ணு காது மூக்கு கிட்னி கிணையமெல்லாம் பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி புதுசு புதுசாக மாறுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை.
நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட நாளில் புதுப்பிச்சுட்டு இருக்கு. குடல் இருக்குல்ல, 36 மணி நேரத்தில் மொத்த குடலும் செத்து போய் புதுசாக மாறிடும் தெரியுங்களா? டபிள்யூபிசி 13 நாளில், ஆர்பிசி 120 நாள், லிவர் 1 வருஷம். நாம் வச்சுருக்கிற லிவரு போன வருஷம் இருந்த லிவரே கிடையாது. இப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஏவரேஜாக 1 வருஷத்தில் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உடனே கேட்பீங்க, லிவரு புதுசாக மாறுமா? இது வரைக்கும் லெட்டினில் நான் லிவரை பார்த்ததே இல்லை. எப்போ தூக்கி வச்சு? ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி, கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஒரு பொருளை தூக்கி பையனை வீசிட்டு புதுசாலாம் மாற்றாது. ஒரு கம்பெனியில் 100,000 பேர் வேலை செய்கிறாங்க. 100,000 பேர்த்தி ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆள் புதுசாக மாற்றினா அன்னைக்கு கம்பெனி வேலை கெட்டு போகுமா? இது டெய்லி 10 பேர்த்த வேலையை விட்டு துரத்திட்டு புதுசாக ஆள் மாற்றினா ஒரு குறிப்பிட்ட நாளில் கம்பெனி இருக்கிற மொத்த பேர் புதுசாக மாறிடுவாங்களா? அந்த மாதிரி லிவருங்கிற கம்பெனியில் கோடிக்கணக்கான செல்லு வேலை செய்வாங்க. உடம்பு என்ன பண்ணும், ஒவ்வொரு செகண்ட்லேயும் 100,000,000 செல்லை துரத்தி விட்டுட்டு புதுசாக ஆள் மாற்றும். இப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ணும், 1 வருஷத்தில் அந்த லிவர் மொத்தமாக புதுசாக மாறிடும். இப்படி முடிந்து நக வரைக்கும் நாம் வச்சுருக்கிற எல்லா உறுப்பும் பழைய உறுப்பு கிடையாது, புது உறுப்பு. ஒரு சேர் வாங்குறீங்க வீட்டில், ஒரு 4 மாதம் போட்டு தேய்தேன்னு தேய்ச்சோம்னா புஷு தேஞ்சு போச்சா? இந்த புஷ்ஷை வச்சு எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கீங்க, இது தேஞ்சு போச்சா? ஒரு பொருளை பார்த்தா பாருங்க, இந்த மைக் வாங்கி 4 வருஷம் இருக்க மாட்டிருக்கு, அழுக்கா கிடக்கு. இப்படி ஒரு சேப் டேபிள் வாங்கினா 5 வருஷம் ஆச்சு, இப்படி சொல்கிறோம்ல, அந்த பொருள் தேஞ்சு போயிட்டுருக்கா? ஏங்க, இந்த காலை வச்சு 50 வயசு நடக்கிறீங்களே, தேஞ்சு போச்சா? மற்ற பொருள் மாதிரி நம்ம உடம்பும் தேஞ்சு போய் புதுசாக உருவாகாது செல்கள் அப்படின்னு யாராவது சொன்னால், இந்நேரம் 50 வயசு அத்தனை பேரும் கால் இது வரைக்கும் தேஞ்சு போய் கிடக்கணும், மூட்டு காலில் டைம் 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 நடந்து வரணும், நடந்து வரீங்களா? இது வரைக்கும் தேஞ்சு போச்சா? இல்லை இல்லை, இந்த கை வச்சு எவ்வளோ வேலை பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில், இந்த கை அப்படி தான் இருக்குது, தேஞ்சு போச்சா? அப்போ இங்கே இருக்க செல்கள் புதுசாக உருவாகுதா இல்லையா? இந்த மூக்கு காதெல்லாம் எவ்வளோ நேரம் கழுவி இருக்கிறோம், தேஞ்சு போச்சா? வீட்டில் சொம்பு வச்சுருப்போம், 4 வருஷம் ஆனால் போது சொம்பு அடிபட்டு இன்னும் சொம்பு அடி வாங்கியிருக்கு, நாசமாக போச்சு அப்படி சொல்கிறோம்ல. இந்த சொம்பு வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்குது பாருங்கள். 60 வயசு 50 வயசு ஆளுங்களை பாருங்கள், மூக்கு நல்லா வச்சுருக்கீங்கள. அப்போ இந்த மூக்கு பழைய மூக்கா புது மூக்கா, காது புதுசாக பழசா? அப்போ உடம்புல இருக்கிற எல்லா ஊரும் புதுசாக மாறுதா? அப்போ முடிந்த நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் 1 வருஷத்தில் ஏவரேஜாக மொத்தமாக புதுசாக மாறிட்டு இருக்கு, இதான் உண்மை. அப்போ 1 வருஷத்தில் எல்லா உறுப்பும் புதுசாக மாறும் பொழுது நோய் மட்டும் எப்படி 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும்? சர்க்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டுன்னு சொல்லிட்டு 7 வருஷம் 8 வருஷம் பெருமையாக சொல்கிறீங்கள, எப்படிங்க இருக்கும்? சர்க்கரை நோய் ஒன்று 5 வருஷம் இல்லை, உங்கள் ரத்தத்தில் 5 வருஷமாக கெட்டு போய் கிடக்கு. கண்ணில் ஒன்று 5 வருஷமாக நோய் இல்லை, ரத்தம் 5 வருஷமாக கெட்டு போய் கிடக்கு. ஆக மொத்தம் எப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஒரு நோய் இருக்கோ அது உறுப்புகளில் இல்லை, ரத்தம் கெட்டு போய் கிடக்கு. இந்த ரத்தத்தை சரி பண்ணாமல் நம்ம உறுப்புகளை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறோம், நோயை பெருசு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான குட்டி குட்டி செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியில் பார்த்துருப்பீங்க, ஒரு 500 பேர் குடுக்கணும் ஓடி வந்து நிற்பாங்க, பார்த்தா ஒரு பூ மாதிரி தெரியும். எல்லோரும் பூன்னு சொல்லுவீங்க, நான் என்ன சொல்லுவேன், அது பூ இல்லை, 500 மனுஷங்க நிற்கிறாங்கன்னு சொல்லுவேன். உண்மை தானே? இது யாராவது முடின்னு சொன்னீங்கன்னா நான் முடின்னு சொல்ல மாட்டேன். பல கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றா சேர்ந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு நிற்கிது. இது யாராவது மூக்குன்னு சொன்னால் நான் மூக்குன்னு சொல்ல மாட்டேன். பல கோடிக்கணக்கான செல்லு மூக்கு மாதிரி நிற்கிது, காது இப்படிலாம். ஆக மொத்தம் முடிந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் வெறும் செல்களால் உருவாக்கப்பட்டது. செல்லுனா சிற்றறைகள். ஆக மொத்தம் நம்ம உடம்புல உறுப்பே கிடையாது, வெறும் செல்லு தான் இருக்குது. செல்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து நிற்கும் போது கண்ணு காது மூக்கு மாதிரி தெரியுதே தவிர, மைக்ரோஸ்கோப் வச்சு உடம்பு ஃபுல்லாக இருக்கிற எல்லா உறுப்புலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வெறும் செல்லு தான் தெரியும். இந்த எல்லா செல்லும் ஒன்று வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், நீளமாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும், கருப்பு, சிவப்பு, வெள்ளைன்னு. ஒவ்வொன்றும் வேறு வேறு ஊரில் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். ஒவ்வொன்றும் வேறு வேறு வேலையை செய்யும், கண்ணு பார்க்குற வேலையை, காது கேட்குற வேலையை, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். பாருங்கள், இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க, ஒருத்தர் கருப்பாக இருக்கீங்க, சவப்பாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கிறீங்க, பேங்க் மேனேஜர், செக்யூரிட்டி, கோயம்புத்தூர், திருப்பூர், இப்படிலாம் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர்த்துடைய கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் தொழிலால் வேறு, வடிவத்தால் வேறு, உருவத்தால் வேறு, வேலையில் வேறு, ஆனால் எல்லாத்துடைய கட்டமைப்பு டிசைன் ஒன்று தான். உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் பார்த்தா ஒரு மெம்பரைன், ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்கள், அந்த மேலே தோல் இருக்குல்ல, அது பேர் மெம்பரைன்னு பேர். முடியிலையும் எப்படி தான் இருக்கும், மூக்கிலையும் எப்படி தான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோசோபிளாசம் இருக்கும். அது காதில் எப்படி தான் இருக்கும், வாயில் எப்படி தான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அது கிட்னியில் எப்படி தான் இருக்கும், கணையத்தில் எப்படி தான் இருக்கும்.
எல்லா செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், எல்லா செல்லுக்குள்ளேயும் ஜீன்ஸ் இருக்கும், எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் உட்கர் இருக்கும், எல்லா செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆக மொத்தம் மனித உடம்புல இருக்கிற